நண்பர்களே, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. நம்ம சேனலை இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, பொதுநலன் கருதி, அதாவது பொதுநலன் கருதி ஒரு விஷயத்த நான் சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாக்கு போடுறது எவ்வளவு முக்கியம், நம்மளுடைய வாக்கு நம்ம அடுத்த நம்ம 5 வருடங்கள் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் யார், நம்மளுடைய சட்டமன்ற தொகுதியை ஆளக்கூடிய அமைச்சர் யார் அப்படிங்கறத வந்து தீர்மானிக்கக்கூடியதுதான் நம்மளுடைய ஓட்டு. நம்மளுடைய ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நீங்க வந்து உணர்ந்துக்குங்க. ஓட்டு போடாம மட்டும் இருக்கவே இருக்காதீங்க. நீங்க ஒரு ஜனநாயக கடமைய கண்டிப்பா ஓட்டு போட்டுதான் உங்களுடைய ஜனநாயகத்தோடைய கோபத்தின் வெளிப்பாட்டை காட்ட வேண்டும். யார் நல்லவங்க, யார் நம்ம தொகுதிக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வருவாங்க, தொலைநோக்கு பார்வையோட யார் சிந்திக்கிறாங்க அப்படிங்கறத யோசிச்சு கண்டிப்பாக ஏப்ரல் 6ஆம் தேதி உங்களோட ஓட்டை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க. இந்த ஓட்டை நீங்க பதிவு பண்ண போகும்போது உங்களால ஓட்டு போட முடியல அப்படிங்கிற சூழ்நிலைகள் வந்தால், உங்களுடைய ஓட்டை நீங்க எப்படி போடுறது அப்படிங்கறத வந்து 2-3 ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் பிரகாரம் நம்மளுடைய ஓட்டை வந்து இன்னொருத்தர் நம்மளுடைய ஓட்டை போட்டுட்டு போயிருந்தாலும் நம்மளோட ஓட்டை போடலாம். நம்மளுடைய ஓட்டு வந்து ஓட்டுப்பதிவு லிஸ்ட்ல இல்ல, நம்மளுடைய ஓட்டர் லிஸ்ட்ல நம்மளுடைய பேரே இல்ல அப்படின்னாலும் நம்மளுடைய ஓட்டை நம்ம பதிவு பண்ணலாம். அது எப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாக்காளர் அடையாள அட்டை, வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருந்தால் நீங்கள் உங்கள் ஆதாரை எடுத்துக்கொண்டு ஓட்டு போடும் இடத்திற்கு சென்று வாக்குரிமை சட்டம் பிரிவு 49(7) கீழ் சேலஞ்ச் ஓட்டு, அதை நான் உபயோகப்படுத்த வேண்டும் என்று கேட்டு உங்கள் வாக்கினை பதிவு செய்யலாம். அதாவது சேலஞ்ச் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. அதாவது நான் தான் என்னுடைய பேருக்கு நான் தான் வந்து தகுதியானவன், என்னுடைய ஓட்டு வந்து இருக்கு, என்னோட ஆதார் இருக்கு, நான் வந்து ஒரு இந்திய குடிமகன், என்னுடைய ஓட்டை நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் ஓட்டு 49(7) கீழ் ஒரு பிரிவே இருக்கு, ஓகேங்களா. உங்களுடைய பெயர் வந்து ஓட்டர் லிஸ்ட்ல, அதாவது அந்த பூத்ல நீங்க ஓட்டு போடுறதுக்காக லிஸ்ட்லயே உங்க பேர் இல்லைனாலும் நீங்க 49(7) கீழ்ங்கிற ஒரு பிரிவின் கீழே போய் சேலஞ்ச் ஓட்டுங்கிற ஒண்ண வந்து நீங்க பதிவு பண்ணலாம், ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இன்னொன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஓட்டை இன்னொருத்தர் போட்டுட்டாங்க அப்படின்னா, வேற ஒருவர் பதிவு செய்து விட்டார்கள் உங்க ஓட்டை போட்டேட்டாங்கன்னாலும், நீங்க வந்து உங்களுடைய ஓட்டை டெண்டர் ஓட்டு, நான் டெண்டர் ஓட்டை போடணும், எனக்கு டெண்டர் ஓட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு உங்களோட வாக்கை நீங்க பதிவு செய்யலாம். அதாவது இந்த டெண்டர் ஓட்டுனா என்னன்னா, அதாவது ஒரு பூத்ல 14%க்கு மேல டெண்டர் ஓட்டு பதிவாகி இருந்தால் அந்த வாக்கு பூத் நடந்துச்சு இல்லைங்களா, எலெக்ஷன் நடந்துச்சு இல்லைங்களா, அந்த எலெக்ஷன் வந்து ரத்து செய்து மறுபடியும் மீண்டும் எலெக்ஷன் நடத்துவாங்க. இதோட இம்பார்ட்டன்ட் நீங்க புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ஓட்டை இன்னொருத்தர் போட்டு இருந்தா நீங்க டெண்டர் ஓட்டு, டெண்டர் ஓட்டை நான் அப்ளை பண்றேன், எனக்கு டெண்டர் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டு உங்களுடைய ஆதாரு, நீங்க உங்களுடைய உங்களுக்கு என்னென்ன உங்கள்கிட்ட இருக்கு அப்படியோ அது எல்லா ஆதாரத்தையும் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு நான் டெண்டர் ஓட்டு பதிவு பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்க பதிவு பண்ணீங்க அப்படின்னா, உங்களை மாதிரி 14%க்கு மேல பதிவு பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த பூத்ல அன்னைக்கு என்னென்ன ஓட்டு நடந்ததோ அத்தனையும் வந்து நிறுத்தி வச்சுட்டு இன்னொரு நாள் மறு எலெக்ஷன் நடத்தப்படும். இந்த விளக்கத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இந்த தகவலை வந்து நீங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சகோதரர்களுக்கு வந்து நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய வீடியோவை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றொரு தகவலுடன் மற்றொரு வீடியோவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.